on, we'll win in the Nanitayo. Hello guys, ellarkum vanakkam. Welcome back to Tamil Gameplay. Naan unga Logesh. இனி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, நம்மளோடைய பப்ஜி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து அவுட்ஃபிட் ஆகட்டும், கன்னோட ஸ்கின் ஆகட்டும் ஃப்ரீயாக எடுக்க முடியும். யூஎம்பி 45 ஸ்கின்னு அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டிக்கல் ட்ரில்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. இதில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த ஈவெண்ட் என்ன, இதிலேருந்து எப்படி பர்மனண்ட்டான ஐட்டம்ஸ் எடுக்கிறதுன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸை வந்து படிச்சிங்க. ரூல்ஸ் நீங்கள் படிக்கலைன்னா போய் நீங்கள் போய் படிச்சிங்க. நான் படிச்சுட்டேன், அதை மட்டும் சொல்கிறேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு விளையாடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த டாக்டிக்கல் ட்ரில்லில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மூணு கொடுப்பாங்க. அதில் கன்னாக இருக்கும், அப்புறம் ஃபுல் செட் இருக்கும். எதெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு எது பர்மனண்ட்டாக வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடய பவர் ஏறிக்கிட்டே போவோம். அது 120 எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்று வந்து ஃப்ரீயாகவே தந்துருவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 20 பாயிண்டில் தருவாங்க. நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டுக்கு வந்து சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்கு 3 பாயிண்ட், 2 பாயிண்ட்டுன்னு. அதுமாரி எப்போ வந்து நீங்கள் 120 பாயிண்ட் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கன் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். இதுவே நீங்கள் அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக செலக்ட் ஆகிடும். ஓகே, இதை வந்து எப்படி ப்ளே பண்ணுறது, இதோட ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 மிஷின் இருக்கும். இதில் வந்து 4 மிஷின் வந்து டெய்லி மிஷின், 2 வந்து பார்த்திங்கன்னா வீக்லி மிஷின். இந்த வீக்லி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டைம் தான் சேஞ்ச் ஆகும். மிச்சம் இருக்கிற 4 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். அதே மாதிரி அன்னன்னைக்கு ரிவார்டை வந்து அன்னன்னைக்கு தான் கலெக்ட் பண்ணோம். சாரி, ரிவார்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிக்கிற மிஷின்ஸை வந்து அன்னன்னைக்கே கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 12 மணிக்கு மேலே வந்து அது ரிஃப்ரெஷ் ஆகிடும். அந்த பாயிண்ட் வந்து உங்களால் மறுநாள் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் அதை முடித்த உடனே போய் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஒன் கேம் முடித்தவுடனே அதில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த லெவலை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். லாகினுக்கு எப்பயுமே 3 தந்துடுறாங்க. அதே மாதிரி அதில் சின்ன சின்ன மிஷின் கொடுத்துருப்பாங்க. ஈவோ கிரவுண்டில் சர்வே பண்ணணும், அந்தது இவ்வளோ எனிமியை கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன மிஷின்ஸ் தான். இதில் வந்து முடிக்கவே முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் டோட்டல் ஆஃப் யூசி, இந்த யூசி வந்து மிஷின் வந்து எப்பயுமே இருக்கும். அது வந்து எப்படின்னா 30 யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மிஷின் வந்து யூசி இல்லாதவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மீதி எல்லாத்தையும் பிடிச்சாலே உங்களால் வந்து ஈஸியாக முடிச்சிட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து உங்களால் முடிக்க முடியாமல் விடுற பட்சத்தில் வந்து இது ரிஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வேறு அவுட்ஃபிட்டோ திருப்பி இல்லை அதே கண்ணை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து தான் அவ்வளோ வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டு கண்ணை செலக்ட் பண்ணாலும் அது வந்து அந்த மிஷின் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய இன்வென்ட்ரியில் வந்து தானாகவே ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் அதை வச்சு கூட உங்களால் கேம் ப்ளே பண்ண முடியும். ஒரு 72 ஹவர்ஸ், அதாவது ஒரு 3-4 நாளைக்கு வந்து உங்களால் அந்த கன்னை வச்சியும் ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் நண்பா. இதை நான் ஃபுல்லாக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். பாய் பாய். தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. யார் வெள்ளுவார், என்னை யார் வெள்ளுவார்? பசங்க.